இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பலாக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். நம்ம சின்ன பலாக்காய் இருக்குங்களா, பிஞ்சு பலாக்காய், அதில் தான் இப்போ பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன வச்சுன்னா, இது என்னதுமா பலாக்காய். பலாக்காய் வந்து பிஞ்சு பலாக்காய். இதை வந்து பொரியல் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுலேயும் பொரியல் பண்ணுவாங்களா? டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கறி மாதிரி இருக்கும். ஓகே, இதை வச்சு எப்படி பொரியல் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாமாங்க. இது வந்து அரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணும், எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுங்க. க்ளீன் பண்ணுறதா, இந்த தோலை வந்து அப்படியே சுத்தமாக இந்த அளவுக்கு தோலை வந்து அப்படியே எடுத்துடணும். இந்த முள் முள்ளாக இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஒயிட்டு மட்டும் எடுத்துடணும், கட் பண்ணி எடுத்துக்கணும். அரையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லெண்ணெய் கையில் தொட்டுக்கணும். நல்லா கையில் ரெண்டு கையிலையும் தடவிக்கணும். அதுக்கப்புறமா தான் அரியணும், இல்லைனா கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இப்போ நம்ம அரிய ஆரம்பிக்கலாம். ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி அரைஞ்சிக்கோங்க. நீட் நீட்டாக அந்த தோலை உரிச்சுட்டு அப்படியே நீட் நீட்டாக அரைஞ்சிக்க வேண்டியதான். இதை வந்து கழுவிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணி வச்சுட்டு இந்த நல்ல தண்ணியில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வரலாங்க. பால் மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க. அதுக்கு ஒரு டீஸ்பூனு சோம்பு, ஒரு அஞ்சாறு பூண்டு பல் போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பலாக்காயை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். தண்ணி இருத்துட்டு இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாங்க. எப்படி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு நாலு டீஸ்பூனு. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூனு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த டைமில் வந்து 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க, அரைகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை போட்டுக்கலாங்க, பலாக்காயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதில் வந்து உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் ஏற்கனவே. இப்போ இந்த மசாலாலாம் போட்டதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன், மசாலாலாம் அப்போ தான் ஒட்டும். அதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக மட்டன் மாதிரியே இருக்கும், மட்டன் டேஸ்ட்டுக்கு இருக்கும். இது வந்து ரொம்ப கிடைக்காது, கோயம்பேடு மார்க்கெட்டில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இப்போ நல்லா சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது, வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிடுச்சு பாருங்கள். வேலை சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து செட்டிநாட்டு ரெசிபி தான். இது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயசான ஆயாங்க இதை போட்டு அரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ யாரும் அரியறதுக்கு சோம்பேறி பார்த்துன்னு செய்கிறதே கிடையாது. இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான பொரியலுங்க, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.